முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அழுக்கமையில் உள்ள மலை விகாரையொன்றுக்கு சென்று ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டுள்ளார். நேற்றைய தினம் மாத்திரம் 4 விகாரைகளில் முன்னாள் ஜனாதிபதி வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தார். அங்கு கருத்து வெளியிட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, புதியவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், அவர்கள் முன்வந்தால் நாம் முழுமையான ஆதரவை வழங்குவோம், பொதுஜன பெரமுனவுக்கு இளம் தலைவர்கள் நியமிக்கப்பட வேண்டும், கட்சியின் தலைமையில் மாற்றங்கள் இடம்பெறும், நாமே தொடர்ந்து தலைமைத்துவத்தில் இருக்க முடியாது, புதியவர்கள் முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளார். கடந்த நாட்களில் முன்னாள் ஜனாதிபதி சமய நடவடிக்கைகளில் அடிக்கடி ஈடுபட்டு வந்தார். குறிப்பாக விகாரைகள், கோவில்கள் உட்பட பல்வேறு மதஸ்தலங்களில் மஹிந்த ராஜபக்ஷ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டுள்ளார். சிறிது காலம் அவர் வழிபாடுகளில் ஈடுபடுவதிலிருந்து விலகியிருந்த நிலையில் மீண்டும் அவர் தமது ஆன்மீக பயணங்களை ஆரம்பித்துள்ளதாகவும், எதிர்வரும் நாட்களில் தொடர்ச்சியாக அவர் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள உள்ளதாகவும் அக்கட்சியின் வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இலங்கையில தலைமறைவா இருக்கிற பிரித்தானிய பெண் யார்? இந்த பிரித்தானிய பெண் இலங்கை அரசாங்கம் அவங்களை எதுக்காக நாடு கடத்த முயற்சிக்குது? ஒருவேளை அந்த பெண் இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட சிக்குனா என்ன நடக்கும்? இலங்கையில ஸ்டடீஸ்க்காக பிரித்தானியாவில இருந்து வந்த இந்த பெண் 13 மாதங்களாக இலங்கையில தலைமறைவா இருக்கிறது தெரிய வந்திருக்கு. கேலின்னு அழைக்கப்படுற 35 வயதான அந்த பிரித்தானிய பெண் தான் இப்போ இலங்கையில தலைமறைவா வாழ்ந்துட்டு வராங்க. இலங்கையில கடந்த வருடம் கோட்டாபய ராஜபக்ஷக்கு எதிராக பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுச்சு. அந்த போராட்டத்துல மக்களுக்கு பாரிய வெற்றியும் கிடைச்சிச்சு. இந்த போராட்டத்தினாலதான் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இலங்கையை விட்டு தப்பி ஓடுற நிலைமை கூட ஏற்பட்டுச்சு. கடந்த வருடம் நடந்த இந்த போராட்டத்தை கேலி தன்னோட இன்ஸ்டாகிராம்ல போட்டோஸாவும் வீடியோஸாவும் தொடர்ந்து பதிவிட்டு வந்திருக்காங்க. இலங்கையில நடக்கிற இந்த மாதிரியான போராட்டங்கள் விஷயங்களை வெளிநாட்டை சேர்ந்த ஒரு பெண் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டு வராங்களே, இந்த பெண் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இமிகிரேஷன் அதிகாரிகள் அவங்க யாருன்னு தேடி பாக்குறாங்க. அப்பதான் தெரிய வருது இவங்க தன்னோட ஸ்டடீஸ்க்காக இலங்கையில வந்து ஸ்டே பண்ணி இருக்கிறது. கேலிய பத்தி மேலும் ஆராயும் போதுதான் ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த பிரிட்டன் பெண் இலங்கைக்கு வந்து செல்லுபடியற்ற விசாவில வந்திருக்கத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இலங்கையோட இமிகிரேஷன் அதிகாரிகள் வந்து கேலியோட பாஸ்போர்ட வாங்கி எடுத்துறாங்க. கேலிக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட அந்த கோரிக்கைய உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு கேலிய வந்து நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து கேலியோட கருத்து என்னன்னா, தான் வந்து ஆயுர்வேத மருத்துவம் படிக்கிறதுக்காக தான் இலங்கைக்கு வந்திருக்காங்களாம். கடந்த வருடம் இலங்கையில நடைபெற்ற இந்த போராட்டங்கள் சம்பவங்களை தான் சோசியல் மீடியாவில பகிர்ந்தனால தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து அவங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கத்தின் மீது அவங்க குற்றம் சுமத்தி இருக்காங்க. குறிப்பா ஒரு வருஷமா இலங்கையில தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்க கேலி சர்வதேச ஊடகம் ஒண்ணுக்கு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் ஆயுர்வேத மருத்துவம் படிக்கிறது தான் இலங்கைக்கு வந்திருக்கேன், இருந்தாலுமே கடந்த வருஷம் நடந்த இந்த போராட்டங்கள் குறித்து நான் என்னோட சமூக வலைத்தளத்துல வந்து நிறைய போட்டோஸ் வீடியோஸ் ஷேர் பண்ண பிறகுதான் என்ன இந்த மாதிரி இலங்கை அரசாங்கம் நாடு கடத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்கன்றத சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட தான் சரணடைஞ்சா இலங்கையில இப்ப அமுல்ல இருக்க படும் மோசமான பயங்கர சட்டத்தின் கீழ் கைது செய்திருவாங்களோன்னு பயமா இருக்குன்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இலங்கையில இருந்து தன்னை பாதுகாப்பான முறையில வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்ற உத்தரவாதம் வழங்கினா மட்டும்தான் அவங்க இலங்கை அரசாங்கத்திடம் சரணடைவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இது தவிர இவங்க சில சோகமான விஷயங்களையும் ஷேர் பண்ணிருக்காங்க. இப்போ வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்ல, ரொம்பவுமே கஷ்டமா, இப்படி தலைமறைவா வாழ்றது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விடயம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இருந்த நம்பிக்கையே இல்லாம போயிட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒட்டுமொத்த உலகமுமே இலங்கையோட மோசமான ஆட்சியாளர்கள் கிட்ட தன்னை கைவிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அவங்க வருத்தப்பட்டிருக்காங்க.